ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாசீஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குன்னா திருப்பச்சூரில் இருக்குது. ஆக்சுவலி இந்த கோயிலை நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டால் நம்மளுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு போட்டிருந்தது. கோயில் மூலஸ்தரனமும் சிவ ஈசன் தான். பட் அங்கே இருக்கிற பிள்ளையாரை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சரி வா இந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த இடம் தான் ஸ்ரீ வாசீஸ்வரர் கோயில் திருப்பச்சூருக்கு. வந்த உடனே இங்கே வெளியே வந்து பூ வித்துட்டு இருந்தாங்க, அர்ச்சனை தட்டு எல்லாமே. ஸோ இதெல்லாமே வாங்கலாம் அப்படின்ட்டு போய் பூக்கடையில் நின்றுட்டு நான் வெறும் பூ மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா உள்ளே எப்படி என்ன ஏதுன்னு தெரியலை. ஸோ வந்து அது நான் வெறும் பூ மட்டும் வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போன பார்த்தால இப்போ போன உடனே பெரிய கோயிலுங்க, வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பழைய பழைய கோயில், பழைய எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப பழங்காலத்து கோயில். பட் ஆனால் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. பட் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கவர்மெண்ட் இதை எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த கோயில் பார்க்குறதுக்கு. இது வந்து உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. ஸோ உள்ள கேமரா எடுத்துகிட்டு போல போயிட்டு பிள்ளையாரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து மூலஸ்தர சிவனையும் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். வந்த உடனே பாப்பா நான் நடப்பேன் கோயில் ஒரு சுற்று சுற்றலான்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ வந்து பாப்பா என்ன பண்ணால் என் கூட நடந்தே தீருவேன் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ பாட்டுக்கு நடக்கிறான் கோயிலை சுற்றி 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 சுற்றி. ஏன்னா ஒரே ஹாப்பி அவனுக்கு அந்த அவ்வளோ பெரிய இடம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட், ஸோ உனக்கு வந்து ஸ்பேஷியஸாக எந்த இடமே கிடையாது. இட் மீன்ஸ் அவுட்டோர் ஸ்பேஸில் விளையாடுறதுக்கான எந்த அட்மாஸ்ஃபியரும் கிடையாது. போனால் பக்கத்தில் பார்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெம்பிள்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்தால் அவன் ரொம்ப ரொம்ப ஹைப் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக ஆக்டிவாக ஓட ஆரம்பிச்சிருவான். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனை பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஸோ மோஸ்ட்டாக அதுக்காகவே நான் இந்த மாதிரி டெம்பிளுக்கு அதுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவேன். நீங்களும் நினைக்கலாம் ஏன் மால் கூட்டிகிட்டு போகலாம், ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரின்ட்டு. மால் கூட்டிகிட்டு போகலாம், பட் அங்கே வந்து இந்த மாதிரி அவனால் வந்து நேச்சுரலாக அவனை என்ஜாய் பண்ண முடியாது. லைக் வந்து இப்போ அவன் வந்து வெறும் கல்லையே அங்கே நடக்கிறான், அந்த சிமெண்ட் தர மண்ணில். ஸோ அதெல்லாம் அவன் ஃபீல் பண்ணும்போது அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அவனுக்கு அது பிடிக்கும், அந்த மண்ணில் காலை வச்சு அவன் நடக்கிறது அந்த ஃபீல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் வெளியே கூட்டிகிட்டு போய் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப அவனுக்கு பிடிக்கவே நாங்கள் அப்படியே வந்து பழக ஆரம்பிச்சிட்டோம். அண்டு இங்கே இந்த மரம் ஒன்று இருக்குல்லங்க, இந்த மரத்தை சுற்றி ஃபுல்லாக இவ்வளோண்டு ஒரு சுண்டு விரல் சைஸில் ஒரு குருவிங்க. அது என்ன குருவி அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நானும் என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா அப்புறம் எங்கள் பின்னாடி அங்கே இருக்காங்க லவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அந்த கப்புள்ஸ் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த ஏரியா தான், அவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த இடத்துல வந்து தேன் சிட்டு இருக்கும், அதோட பேர் தேன் சிட்டு அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று இருப்பாங்க, இங்கே வந்து நம்மளுடைய கோமாதை வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ சிவன் முன்னாடி நந்தி இருக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமான காட்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்னேன்ல அந்த தேன் சிட்டு இருக்கிற மரம்ன்ட்டு, அது இந்த மரம் தான். இங்கே வந்து தேன் குடிக்குமா, அது இந்த மரத்தில் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியலை, அவர் சொன்னதை நான் கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த தேன் சீட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தேன் சீட்டோட சவுண்ட் ஆகட்டும், அது வந்து அழகாக இவ்வளோண்டு ரொம்ப ரொம்ப குட்டிங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருங்க என் ஹஸ்பண்ட், தெரியுதான் தெரியலை உங்களுக்கு, பட் ஆனால் அந்த குட்டியோண்டு இருக்கும், அது ரொம்ப குட்டி, அது க்யூட்டாக இருந்தது அது பார்க்கவே. அண்ட் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்தோன்னா நிறைய மரம் செடி, அப்புறம் அந்த கோபுரம், அந்த பழைய காலத்தில் இது பண்ண கோபுரம் எல்லாமே இருந்தது. சரி அவர் ஆனால் நான் சொன்னேன்ல ஒருத்தர் கூட வந்திருந்தாங்க கப்பிள்ஸ்ன்ட்டு, அவங்க தான் இங்கிருந்து திருவிளங்காடும் வந்து பக்கம்தான், அதுவுமே பாடல் புகழ் பெற்ற கோயில் தான் அப்படின்னாங்க. ஸோ அந்த கோயிலுக்கும் அப்படியே வந்து வண்டியை எடுத்து விட்டாச்சு. அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 7 o'clock ஆகிடுச்சு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் அங்கேருந்து கிளம்பி வந்து. ஸோ 7 o'clock மேலே போயிட்டு, ஆனால் இது ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் இருக்குது இந்த கோயில். அதுவுமே நல்லா அருமையாக இருந்தது அந்த கோயில். பட் என்னென்னா ரொம்ப பழங்காலத்து கோயில், அந்த கற்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழசு.
ரொம்ப இதை விட பழசுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு சரியாக தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோயிலுக்கும் போகணும், இந்த சைட்லாம் எங்களால் சுற்றி பார்க்க முடியல, ஸோ அதனால் வீடியோ மட்டும் கவர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நான் கொஞ்சம் வந்து கொண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் மெஸ்ஸி ஹேரில் அப்படியே இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை. அண்ட் பாப்பா வந்து எந்த கோயில் வந்தாலும் நான் நடந்தே தீருவேன் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ சாமி பார்த்துட்டு வந்து ஒரே கால்வெளி நான் அப்படியே உட்காந்துட்டேன், என்னால் முடியலன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.